என்ன தெரியும் எனக்கு மொத்த கல்கத்தாவும் தெரியும். ஐயோ தமிழே, சீக்கிரம் புதூர்ல எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டேன்ல, இந்த அண்ணனுக்கு மொத்த கல்கடம் தெரியுமா? அண்ணே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன அண்ணனுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லாமா? போப்பா கணேஷ் தாளாட்டு பாடும்போது கூட காக்கா காளி லாலி கருப்பு காளி காளின்னு பாடுவார். அப்பேற்பட்ட என்ன தம்பி பியூட்டிஃபுல்லு சொல்லிடுச்சுடா. என்ன பார்த்து சிரிச்சான், என்ன ஹியூமன் பீயிங் மதிச்சான். அண்ணாவோட செல்ஃபி எடுத்துக்க. ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா. சென்னையில இருந்து நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மேல் போசனை காலி பண்ணி வச்சுட்டேன். ஆமா, என்ன விஷயமா நீங்க கொல்கத்தா வந்திருக்கீங்க? தங்கச்சி எங்க காலேஜ் பாஸ் அண்ட் டிசைன்ஸ்ல சேர்க்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆமா சார். அண்ணாமலையாரே, விநாயகா. நான் கணேசா, வீடு பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கண்ணே, சூப்பரா இருக்கு.
பிடிச்சிருக்கேன். ஓ, தங்கச்சியோட விருப்பம் தான் அண்ணா விருப்பம்னு சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய சோஃபா போட்டு உட்காரண. சூப்பர்மா, இந்த சோஃபால உட்காந்து ஜம்முனு படம் பாக்குற மாதிரி அந்த செவத்துல ஒரு டிவியை மாட்டுறோம். வாங்கி நடு ஹால்ல மாட்டோம். ஒரு ஏசி என்ன, நாலு ஏசி வாங்கிடலாம். நீங்க வாங்க ஆண்டி, வீட்டை சுத்தி காட்டுங்க. நீ அந்த பைய எடுத்துட்டு பின்னாடி வாப்பா. இங்க ஒரு வாஷிங் மெஷின், அங்க ஒரு பெரிய வால் கிளாக். எல்லாம் வாங்கிக்கலாமா? நீ ரெடியா, காலேஜுக்கு போகணும். சரிண்ணே. இனேசா, லிஸ்ட் பெருசா இருக்கு. இந்த பெட்டி ஃபுல்லா பணம் தானே. தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சுண்ணே, சம்பாரிச்சுக்கலாண்ணே. சம்பாரிச்சுக்கலாமா? அப்ப வேலை கீழ தேடிக்கலாண்ணே. தேடிக்கலாமா? அப்ப பெங்காலி பாச கத்துக்கலாமா? தம்பி இனேசா, தங்கச்சியோட கொல்கத்தாவுக்கு வெறுங்கையோட விஜயம் முடிஞ்சிருக்க. எந்த திட்டம் இல்லாம அப்படித்தானே அண்ணே? திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தொண்ணு, எந்த திட்டமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தொண்ணு. இனேசா, எங்க பாஸ் ரொம்ப டரரு, இன்டர்வியூல பார்த்து பதில் சொல்லு. சரி. வாங்க மாப்ள. அத்தை மாப்ள. என்னண்ணே, மாமியார் மருமகனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க? எங்கள் பாஸ் லட்சுமி தாஸ் சாதாரண கிளீனராக தான் இங்கே வேலைக்கு சேர்ந்தார். அவருடைய மிஸ்டர் கிளீன் மனசால எங்கள் முதலாளி அம்மா அவரை பாஸ் ஆக்கிட்டாங்க. குட்டியம்மா, அது மாதிரி ஆஃபீஸ்டா? சாரிடா, இது ஒரு டீப் ஸ்லீப்பிங், அதான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டேன். ஜூஸ் எடுத்துக்கடா, ஃபுட்டு எடுத்துக்கடா, ஹெல்த்து. குட்டியம்மா, தும்மல் வர மாதிரி இருக்கு, தும்மி கரெக்டுமா? ஐயோ அத்தான், தும்மிக்குங்க. தேங்க்யூமா. ஆச்சு அத்தை, நான் தும்முனா உங்க கண்ணு ஏத்த கலங்குது. மாப்பிள, இந்த உலகத்துல அனுமதி கேட்காம வர்றது தும்மல் ஒண்ணுதான். அதை தும்ம கூட என் பொண்ணு அனுமதி கேட்கறீங்க? நீங்க என் மருமக இல்ல, என் மக. அத்தை, உங்க பொண்ணு என் மனைவி இல்ல அத்தை, அவ என் மனசு. ஓகேடா. முதல்ல என்ன பாக்குறப்ப பயங்கரமா தான் தெரியும். போக போக பாசமாயிடுங்களா சார்? பழகிரும். உங்க வேலைக்கு சேரணும்னா திருடி இருக்கணும் சார். திருடி குவாலிட்டி இருக்கணும். டிரைவிங், டிஜப்ளாங், டிஜான்ஸ். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆஷாம் ஆவிட் சார். என்ன சார் அது? ஆல்கஹால். அப்ப உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல? ஐயோ இல்ல சார். ஏன்னா குடிக்கிறவன் அப்படி ஏக்கத்தோட வைப்பான். நீ எகிரி வச்ச. ஐ அம் கரெக்ட். கரெக்ட் சார். ஆஷாம், உனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட கிடையாது. எப்படி? ஆபீஸுக்குள்ள நீ சிசி கேமரா போர்ல கிராஸ் ஆகும் போது யாரு ஒருத்தர் புகைய உன் முகத்துல ஊதி விட்டான். அப்ப உன் பேச சுருங்குச்சு. வாக்காய். அடுத்து டீசன்சியா பாப்போம். ஃபேஸ்புக்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப போட்டோ போட்டு லைக் கேக்கி ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல சார். குட். அப்ப குரூப்ல மொக்க போட்டு அடுத்தவங்க அந்தரங்கத்தை ரசிக்க மாட்டேன். டுட்டர்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப கருத்து சொல்றேன்னு சொல்லி யாரு மனசை காயப்படுத்த மாட்டேன். இல்ல சார், கரெக்ட்டா சொல்றேன். சோ எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலயும் நீ சிக்காதனாலதான் இன்னொரு சிரிப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேங்க்யூ சார். வேற என்ன டவுட் இருக்கா? கேளுங்க தம்பி. கேளுங்க. வேணாங்க. பாஸ் கேட்கறாருல்ல. கேட்கட்டா. புரிசிட்டு. நீங்க ஏன் சார் சுடிதார் போட்டிருக்கீங்க? ஆப்கே துணித்தா சார் பச்சாத்தியே கே. இது சுடிதார் இல்ல, பைஜாம் குருதா. சாரி சார். தம்பி வெள்ளந்தீங்க.
You are innocent. I like you. Yes, your appointment. Thank you, boss. ஆமா தமிழ், சாவி வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். முத சவாரி நல்ல சவாரி அமையணும். நானும் அதுக்கு தான் காத்துக்கு. டாக்ஸி போயிடலாம் மேடம். போய் சாட்சி ரெடியா? இப்போ போயிடலாம் மேடம். மேடம், டாக்ஸி பேர் 150 ரூபா. இங்க நாம எல்லா கேஸ்லயும் தொந்துறோம். இந்த கேஸ்ல கண்டிப்பா தொக்க மாட்டோம். ரியலி? யா, நான் அரேஞ்ச் பண்ண போய் சாச்சே அப்படி. ஆஸ்கே சிடதேவ 150 ரூபா. நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆவறீங்க. டோன்ட் வரி, ஐ அம் தேர். ஃபாலோ மீ. மேடம், 150 ரூபா. நீங்க பாத்து வச்சிருக்கிற பொய்சாட்சி பேபி ஃபேஸ் தானே? ஸ்மால் பேபி ஃபேஸ். ஓகே. இன்னசென்ட் லுக் தானே? லவ்லி இன்னசென்ட் லுக் சீனியர். ஜட்ஜ் நம்பிடுவாரு. ஓகே. எங்க இருக்காரு? தரி. குட் மார்னிங் லாயர். ஊரியா இருக்கா? ஊரியா ஊரியா. ஹ? ஊரியா ஊரியா. என்ன சொல்ற? ஒண்ணுமே இல்ல. ஹிஸ் ஹவுஸ் கிட் பிக்கில் பிக்கில் பிக்கில். ஏமா, பாட்டில்ல வேணுமா இலையில வேணுமா? சும்மா தூக்கியா? எந்திரியா. யோ, டைலாக் சொல்லு சொல் சொல் சொல். நான் ரெண்டு கனால பார்த்தேன். ஊரியா இருக்கா? ரானர், வாயால சொல்ல போற எல்லாமே உண்மை. ஊரியா இருக்கா? சீனியர், பேபி ஃபேஸ் மட்டும் இல்ல, பேபி வாய்ஸ் இருக்கு. மேடம், யூ ஆர் ஹேப்பி வித் மீ? ப்ளீஸ் டேக் அப், கம் ஆன். எந்திரிங்க மேடம், அப்பர் கேஸ் ஸ்டெபிலைஸ்டி. ஏ ஊரியா, மாத்திர ஊரா கேக்குறா மேடம்? ஏ 150 ரூபீஸ் மறந்துட்டீங்களா மேடம்? குடுங்க மேடம். ஒயிட் ஸ்கின், பேபி ஃபேஸ், இன்னசென்ட் ஸ்மைல். 150 ரூபாய் வேணுமா? குடுக்கறேன் குடுக்கறேன். நான் சொல்றபடி கேப்பியா? என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நான் சொல்றபடி சாட்சி சொல்லணும். ஓகே? ஐயோ, எனக்கு பெங்காலி பாஷை தெரியாதே. ஜஸ்ட் மிஸ் ஜூனியர்ஸ், பேசினா தானே பாஷை தேவை. இப்போல இருந்து நீ ஊமை ஊமையா நடிக்க போற. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜை பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டணும். ஓகே, பண்ணு பாக்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றாடா பின்றா. இவன் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. இனிமே எல்லா கேஸும் இவன் தான் போய் சாட்சி. நம்ம எங்கேயோ கொண்டு போறோம். எக்ஸ்ட்ராஆர்டினரி. வாய் பேச முடியாத ஒருவரை சாட்சியாக நிறுத்தி இந்த வழக்கை திறம்பட வாதாடிய ஸ்வேதா அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள். குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படும் மினால் முகர்ஜியின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கை கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. தங்கச்சி. அண்ணா, நான் காலேஜ் கிளம்பிட்டேனா? நீ எங்க இருக்க? நான் ஊமையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு? என் டாக்ஸி பேர் 150 ரூபா கொடுக்க வந்தீங்களா? ஓ, ஐ ஃபர்காட், 150.
காசு கொடுக்க வரல, உன்னை காலி பண்ண வந்திருக்கோம். என்ன தாண்டி தொடரி பார்க்கலாம். அவங்கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கு பாஸ். அவங்கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கலாம், என்கிட்ட ஸ்மார்ட்டான வெப்பன் இருக்கு. ஹாஸ்டல் ஹாய் எனக்கு பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். போய் துரோகம் பண்றீங்கள. துரோகம் இல்ல, என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கால் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். ஏண்டா போனும், என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ர தாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாஸுக்கு உண்மையா இருக்க போறையா? வேலை கொடுத்த பாஸ் நீங்க, உங்களுக்கே உண்மையா இருந்துற. ஓ விஸ்வாசம் ஆசம் நீ செத்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோவிலா இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா? போட்டு குடுக்காத போட்டு குடுக்காதன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூபு மாடு மாதிரி தலை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவளை டீட்டெயிலாக போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. வாய் யா கே பாஸ், ஃபோனில் லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்போ குடிக்கிறாருமா? அண்ணா அவரை பத்திரமா பார்த்துக்குங்கண்ணா. புரியல, இதில் போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்கள் சரியாக கவனிக்கல பாஸ். இன்னொரு தடவை கேளுங்க அண்ணா, அவரை பத்திரமா பார்த்துக்குங்கண்ணா. என்ன என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணே அண்ணேன்னு சொன்னதுக்கு போட்டு கொடுத்த. ஆமா பாஸ். ஐயோ சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு நான் சொந்தமா தங்கச்சி இருக்கேயா? அப்புறம் எதுக்கு அடுத்த போட்டாங்க கை பார்த்தா தங்கச்சியா வாங்குற? என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேலா? உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவேன். இந்த காலனில கக்கூசு மட்டும்தான்டா கழுவல. ஐயோ சோறு நீங்க வந்தவன் சொரிஞ்சு விட்டு போறானே இவளா.
லக்ஷ்மி தாஸ், உன்னோட இந்த அவல நிலைக்கு அந்த ஸ்மைலிங் கில்லர் தானே காரணம். உன்னோட வேலைய நாசம் பண்ணிட்டு ஆண்டி வேலை என்னோட வாழ்க்கையவே மோசம் பண்ணிட்டாமா. அம்மா நீ எப்படி இங்க நடக்கிறது? என் பிரதர் நிச்சயதார்த்தம் தானே? ஒரு டூஸ் டப் பேக்ல போறீங்களா? எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? உன்னோட பிரதர் மாப்பிள்ள பொன்னோட பிரதர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே பார், பச்சை பிள்ளைக்கு பட்டு வெட்டி கட்டி விட்ட மாதிரி வராரு. அவரே ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவனை பாத்திருப்ப, சீப்பு விக்கிறவனை பாத்திருப்ப, அப்பு விக்கிறவனை பாத்திருக்கியா? என்ன என்னத்த லா படிச்ச உனக்கு சிஸ்டரின் லாவோட ரைட்ஸ பத்தி தெரியலையே. புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ண கொத்து புரட்ட போற உரிமை கொழுந்தியாளுக்கும், நாஸ்தி ஆக்குற உரிமை நாத்தனாருக்கு இருக்கு. பொண்ணை கொடுத்தாவே நீ நில்லுனா நிக்கணும், நீ உக்காருனாலும் நிக்கணும், அதுதான் விதி. ஆடே அட்ரஸ் கேட்டு வந்த அடு பிளேயர் உட்கார்ந்துருக்கு. திஸ் இஸ் அவர் டைம். அவங்க ரவுடிட்டு போனா நாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சதுலயே இவன்தான் டெரரான ரவுடி கணேஷ் வேதாளம். சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரிய விட உங்களை மாதிரி ஒரு பேடான, டெரரான, மோசமான, மனசாட்சியே இல்லாத, கேவலமான, மட்டமான ரவுடி தேவை. அதனாலதான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி எழுது ரவுடிய? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசுமா சார். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, வெட்டிங்லயே பாப்பா. என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளவுன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை, வேணும் வர, எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு தமாசு.
பாப்பா இது புட்டு மெனு இல்ல பிளட்டு மெனு சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட்டு 5000, பாடி சே 10000, ஹவுஸ் ஸ்டீல் 5000, டோட்டல் டோக் 20000, ஆல் அபிட் 25000, பீஸ் அபிட் 30000, குரூப் அபிட் 50000, டீம் டேர் 25000, குரூப் டேர் 35000, பீஸ் மட்டை 50000, குரூப் மட்டை 75000. உங்களுக்கு என்ன ஹவுஸ் டீலிங் சார்? இவ்வளவு 15,000. உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? தண்ணி கொண்டாடா. போயிட்டு தனியா போவாத, நீ பயந்துடுவ, நானும் வரேன். ஐயோ, காலையில காலி பண்ணவங்க சூசைட் பண்ணிட்டு ஆவியா வந்து நிக்கறாங்க. வேணாம், ஆவி எங்கன வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏய் பாம்பளே, இங்க என்ன பண்றீங்க? நீங்க வீட்டை பூட்டி எங்களை வெளியில துரத்திட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அது சரி. ஏய், வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, யாத்த காலி பண்ணு. ஏய், உங்க ஐயால உச்சடி பகலு கட்டுறானுங்க. வெளிய கழுத்த பிடிச்சு தள்ளீங்கன்னா உங்க வீட்டு வாசலே நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி ஆவியா துரத்துவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? ரெண்டு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒண்ணு உனக்கு இன்னொன்னு எனக்கு. நீங்க பரவாயில்ல, அங்கே தங்கிருங்க. இந்தாங்க எதிர்பார்க்கறியா? ஓட்டு கேட்க கை கூப்பி வரும்போது அப்படிதானே சொன்னாங்க. இப்ப பதவி வந்ததும் பிஸி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், அவங்க எல்லாம் பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் வரட்டும். இப்போதைக்கு என் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறது யாரு? சம் செக்ரட்டரி, ஐஎஸ் ஆபீசர்? நானே உன்னோட பேச்சுவார்த்தை நடத்துறேன். வரேவா.